வெல்கம் டு குலசை சமையல். குலசை சமையலை லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரமல் பாப்கார்ன். வியூவர்ஸ், கேரமல் பாப்கார்ன் வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் கேரமல் பாப்கார்னுங்கும் போது ரொம்ப பிடிக்கும். இது நம்ம வந்து வீட்லேயே வந்து எளிய முறையில் எப்படி நம்ம ஈஸியாக நம்ம எப்படி செய்யலாங்கிறது நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து அந்த பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சுட்டு நல்லா அதை வந்து பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணுறேன். இதை மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து காஞ்ச சோளம் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதாவது ட்ரை கார்ன் சொல்லுவாங்க இல்லையா, காஞ்ச சோளம், அது வந்து நம்ம இதில் வந்து சேர்த்து அதில் வந்து நம்ம பாப்கார்ன் தயாரிக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து சோளம் எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த பட்டரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து பொரிய விடணும் கொஞ்ச நேரம். இந்த பட்டர்லேயே கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி பொரிய விட்டுட்டோன்னா பட்டர்லேயும் வெந்துடுவது. வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு அதை வந்து நம்ம பொரிய விடணும். இப்போ திறந்து வச்சோன்னா அந்த பாப்கார்ன் வெடிக்கும் போது என்னாகும், நம்ம மேலையெல்லாம் திரைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு கொஞ்சம் காற்று போகிற மாதிரி ஒரு மூடி போட்டு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு மூடி போட்டுட்டேன். போட்டோன்னே இப்போ பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஒன்று ஒன்றா வெடிக்கிறது பார்த்திங்களா. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எல்லா இதுவும் வெடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பாப்கார்ன் வந்து சீக்கிரம் தீஞ்சு போயிடும். உங்களுக்கு வந்து கார்ன் வந்து பாப்கார்ன் வந்து உங்களுக்கு வெளியில் வராது, கார்ன் வந்து நல்லா சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் ஃபுல் பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து இன்னொரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். நம்ம நான் இப்போ பாருங்கள் இதை ஒரு பவுலில் நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கேரமல் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 1/2 கப் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து இதில் வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து தீ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு இதை பாருங்கள் சர்க்கரையை வந்து இதில் வந்து கேரமல் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சர்க்கரையை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அடியில் தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் நம்ம சர்க்கரையை கிண்டி விட்டுட்டே இருந்து நம்ம பாருங்கள் கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து அதை வந்து மெல்ட் பண்ண விடணும். அதுக்கப்புறமா வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா பாருங்கள் எல்லாம் ஒன்றா நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து 2 பிஞ்ச் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கணும். அது மாதிரி உப்பும் வந்து ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் இது ஒரு மாதிரி ஒரு லிக்விட் பதத்தில் வந்துடும். இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து கானை வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம கானை சேர்த்து இதை வந்து நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம பிளேட்டில் வந்து பரப்பி ஆற வச்சிடணும். நம்ம இப்போ அது அப்படியே வச்சிங்கன்னா கட்டி ஆகிடும். ஸோ அதனால் பிளேட்டில் இந்த மாதிரி பரப்பி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஆறிடும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை ஆற விட்டுட்டிங்கன்னா அந்த சூடு போனதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈஸியாகவே நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.